ஹாய் காய்ஸ், நான் தான் அருண் பேசுகிறேன். எல்லாருக்குமே தெரியும் வருஷம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்றாப்பில் தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோ டாபிக். எல்லாருமே வந்து கொரோனாவோட வாழ பழகிட்டு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 5 மாதம் ஆச்சு, இன்னும் வந்து கொரோனாவோட நம்ம வந்து போராடித்தான் இருக்கும். மற்ற நாடுகளும் வந்து கொரோனாவோட போராடி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரஷ்யா மட்டும் ஒருபடி மேலே போய் ஏன் பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்படி இருக்கும்போது எதெல்லாம் கடைப்பிடிக்கணும், எதெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடாது, அதை பற்றி தான் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லலான் இருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எதெல்லாம் நம்ம மக்கள் வந்து கடைப்பிடிக்க மாட்டுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் டிஸ்டன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டுக்காங்க, மாஸ்க்கை வந்து கரெக்டாக அணிய மாட்டுக்காங்க, அதுபோக வந்து சில பேர் வந்து மாஸ்க்கே போட மாட்டுக்காங்க. அதை பற்றி தான் கொஞ்சம் தெளிவாக சொல்லலான்னு இருக்கிறேன். எல்லாருமே வந்து வீட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க அத்தியாவசியத்துக்காண்டி தான் வந்து அவங்க வெளியே போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஒர்க் ரிலேட்டடாக வெளியே போகிறதா இருக்கட்டும், அப்படி போகும்போது சோசியல் டிஸ்டன்ஸ் கட்டுப்பாடு வந்து அவங்க வந்து பண்ண மாட்டுக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அவங்க போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே பக்கத்துலேயும் போய் அவங்க பேசுகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதால கொரோனா வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க அத்தியாவசியத்துக்காண்டி வெளியே போறாங்க, போகும்போது வந்து மாஸ்க் போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பட் ஆனா அவங்களால வந்து அந்த மாஸ்க்கை வந்து ஃபுல்லா போட முடியாதால வாய்க்கு மட்டும் போடுறாங்க, இல்லைன்னா கழுத்துக்கு போடுறாங்க, அப்படி இல்லைன்னு வெறும் மூக்குக்கு மட்டும் போடுறாங்க. இந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது. எப்படிலாம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மாஸ்க் எப்படி போறதுன்னு நான் சொல்லி காட்டலாம் பாருங்க. எங்க மாஸ்க் இருக்குது, இந்த மாஸ்க்கை வந்து வச்சு உங்களுக்கும் சேஃப்டி, உங்க ஃபேமிலிக்கும் சேஃப்டி. இந்த மாதிரி நோஸையும் சரி வாயும் சரி கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொரோனால நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கலாம். அது போக வந்து நீங்க வெளியே போகும்போது வந்து இந்த மாதிரி கிளவுஸ் வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்லலாம், பாதுகாப்பா இருப்பீங்க. நீங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாஸ்க்கு வந்துட்டு ஈஸியாக கலத்திட்டு இதை வந்து டெட்டால் இருக்குல்ல அதில் வந்து நல்லா வந்து 30 மினிட்ஸ் வந்து ஊற போட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து துவைக்கணும். எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாத்துக்கு, அதே நார்மல் மாஸ்க்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதை வந்து டைரெக்டாக போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு நல்லா வந்து ஹேண்டை வந்து நல்லா கழுவிக்கோங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்மளும் நல்லாயிருக்கும், நம்ம நாடும் நல்லாயிருக்கும். அதுபோக பி சேஃப் இன் ஹோம். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக செட்டி சப்ஜியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.